உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னடி இது, குட்டி ரிசர்வ் பேங்கையும் குட்டி நகை கடையும் காட்டுற? இதெல்லாம் என் மாமியார் பீரோல பூட்டி வச்சிருக்கிறது. நானே இப்பதான் பாக்குறேமா. சரி, உனக்கு எப்படி இந்த பீரோவோட சாவி கிடைச்சது? உன் பொண்ணுக்கு யோக நேரம் வந்துருச்சுமா, அதான் என் மாமனார் என்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏய், வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, எதுக்கு கேக்குற? இல்லடி, நான் ஒரு பெரிய கோணி போய் எடுத்துட்டு வரேன். அங்க இருக்கிற பணம் தங்கம் எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். நீ சொன்ன மாதிரி செஞ்சா கம்பி என்னனும் அவ்வளவுதான். அப்போ தங்கத்தை எடுக்காம வேடிக்கை மட்டும் பாக்க போறியா? இல்லம்மா, மொத்தமா எடுத்தா தெரிஞ்சு போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். சரி, அப்ப நீ இப்ப கொஞ்சம் எடுத்துக்கோ. நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டேமா. அப்படியா? எவ்வளவு எடுத்த? 500 ரூபாய் கட்டு, 2 எடுத்து வச்சிருக்கேன். ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடி? ஏமா என்ன திட்டுற? பின்ன கட்டு கட்டா பணம் இருக்கிறப்ப எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் தான் எடுத்துன்னு சொல்ற? உனக்கு அசிங்கமா இல்ல? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த 2 கட்டை வச்சுட்டு ஒரு 20 கட்டு இருக்கிற பெரிய பண்டில எடுத்துக்கோ. அப்படியே கொஞ்சம் நகைங்க, 2-3 கோல்டு பிஸ்கெட்டு, கொஞ்சம் கோல்டு காயின் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரிம்மா, நீ சொல்றபடியே நான் செய்யற. ஐஷு, ஏமா காதகி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? கரெக்டா நான் ஆட்டைய போடுற நேரத்துல வந்துட்டாளே. அக்கா, அத்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? இப்ப எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் இன்னும் முடியல, டாக்டர்ஸ் வெளியே வந்தாதான் அத்தைய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆஷு, அது சரி, பீரோ சாவி எங்க? அது வந்து எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, மாமா எனக்கு போன் பண்ணி பீரோ சாவி உன்கிட்ட இருக்கிறதா சொல்லி அதை என்ன வாங்கி வைக்க சொன்னாரு. லூசு கிழவன் சாவிய என்கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப இவ்வளவு வாங்கிக்க சொல்லிருக்காரு. அச்சோ, சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. மாமா 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்க சொன்னாரு. அப்புறம் சாவிய நீயே வச்சிருன்னு சொன்னாரு. அத்தைய பத்தின கவலையில சாவி எங்க வச்சேன்னு தெரியல. என்ன ஐஸ்வர்யா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? அந்த பீரோலதான் பண நகலா இருக்குல்ல, சாவிய பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா? எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்ற? அது எப்படியாவது தேடி எடுத்துக்கூட. சரி, தேடி கொடுக்கறேன். சீக்கிரம் தேடி கொடு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாளான்னு தெரியலையே. என்னடி, நான் சொன்ன மாதிரி பணம் நகை கோல்டு பிஸ்கெட் எல்லாத்தையும் ஆட்டிய போட்டுட்டியா? எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கல? ஆமா, எந்த நேரத்துல வாய வச்சியோ அது விளங்காமலே போயிருச்சு. 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சேன், உன்னால இப்ப அதுவும் போச்சு. என்னாச்சுடி, ஏன் இவ்வளவு சலிப்பா பேசுற? நீ சொன்னபடி நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த மீனாட்சி வந்து சாவிய கேக்குறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், இப்ப கூட அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் இருக்கு. நீ என்ன பண்றன்னா, அந்த சாவிய மாதிரி ஒரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு அந்த பணம் நகைங்க எல்லாத்தையும் பீரோல இருந்து எடுத்துரு. அறிவு இருக்காமா உனக்கு? இப்ப போய் எப்படி டூப்ளிகேட் சாவிய செய்ய முடியும்? அது ரொம்ப சிம்பிள் டி. நீ அந்த பீரோ சாவிய ஒரு சோப்ல வச்சு நல்லா அழுத்தி அச்சு எடுத்துக்கோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.